மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாரத் ரத்னா விருதை விருக வேண்டும் என்று வழங்க வேண்டும் என்று நிச்சயமாக அது எங்களுடைய ஆசையும் கூட. தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் போதுமான அங்கீகாரம் கிடைக்காத ஒரு தலைவர் என்றால் அது மருத்துவர் ஐயா அவர்கள். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கடுமையான உழைப்பு, ஆனால் ஐயாவுக்கு ஒரு சிலர் வைத்திருக்கின்ற பெயர் அது ஒரு ஜாதி கட்சி, ஐயா ஒரு ஜாதி தலைவர் என்றெல்லாம் ஒரு சிலர் பேசுகின்ற ஒரு தருணம். என்னை பொறுத்தவரை ஜாதி என்பது ஒரு அழகான ஒரு சொல். ஜாதியை வைத்து அடக்குமுறை செய்வது என்று அது அசிங்கமான ஒரு சொல். ஜாதி என்பது ஒரு அழகான ஒரு சொல். அப்படிப்பட்ட ஆனால் அந்த ஜாதியை வைத்து காலகாலமாக அடக்குமுறைகள், அதை நிச்சயமாக நாம் கண்டிக்கின்றோம். அதில் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தான், மேடையிலிருந்த அத்துணை பேரும் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஜாதி என்ற பெயரால் அடக்குமுறை. ஆனால் அந்த ஜாதியில் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம் இருக்கிறது. இதெல்லாம் நாம் பெருமையாக பார்க்க வேண்டும். குடும்பம் ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்கு மேல் வம்சம் என்ற ஒரு வட்டம் இருக்கிறது, அந்த வட்டத்தை சுற்றி ஜாதி என்ற ஒரு வட்டம் இருக்கிறது, அதை சுற்றி மதம் என்ற ஒரு வட்டம் இருக்கிறது, அதை சுற்றி இனம் என்ற ஒரு வட்டம் இருக்கிறது, அதை சுற்றி மொழி என்ற ஒரு வட்டம் இருக்கிறது, அதை சுற்றி இந்தியர்கள் என்ற ஒரு வட்டம் இருக்கிறது. இவ்வளோ வட்டங்கள் இருக்கிறது, ஆனால் அது ஒரே ஒரு வட்டம், ஜாதி என்ற ஒரு வட்டம் மட்டும் வேண்டாம் என்று ஒரு சிலர் சொல்கின்றார்கள். இப்படி பேசினால் இவன் ஜாதியை பற்றி பேசுகின்றான் என்று சொல்கின்ற தருணம் அது. அதை பற்றி நான் கவலைப்பட போவது கிடையாது. காரணம், என்னுடைய நோக்கம் அடிமட்டத்தில் உள்ள அத்துணை ஜாதிகளும் முன்னேற வேண்டும், சமூக நீதி பெற வேண்டும். இதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் பாடுபட்டு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த ஜாதியில் நம்முடைய உடைகள், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய குலதெய்வம் கருப்பு, கருப்புசாமி, ஐயனார், ஐயனார் அப்பன், இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு அடையாளங்கள், நம்முடைய அடையாளம் இருக்கிறது அது. இதெல்லாம் நாம் பெருமையாக பார்க்க வேண்டும். அந்த அடக்குமுறை மட்டும்தான் அது இழிவு,